ஹலோ எவ்ரிவன், ஸோ வெல்கம் டு இட்ஸ் மீ அண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செமி சிக்கன் கிரேவி. ஸோ இந்த செமி சிக்கன் கிரேவிக்கு ஃபஸ்ட் நம்ம மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேரினேஷனில் நம்ம வந்து சால்ட், தனியா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சாத்தூள், கொஞ்சம் கர்ட். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணிடலாம். மேரினேட் ஆகிட்ட பின்னே நம்ம டிஷ்ஷுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு ஆயில் ஃபார் 1 kg சிக்கன். ஸோ நான் வந்து ஒரு 4 tablespoons ஆஃப் ஆயில் போட்டுருக்கேன். ஸோ ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆகட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேரினேட் பண்ணிட்டு நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கு. ஐ கேன் ஃபீல் தி ஸ்மெல். ஆயிலுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட் ஒரு 2 bay leaves போட்டுக்கலாம். பிகாஸ் பே லீவ்ஸ் கிவ்ஸ் இஸ் அ நைஸ் ஃப்ளேவர் இந்த டிஷ். பே லீவ்ஸ், ஓகே, 2 bay leaves. அப்புறம் கொஞ்சமாக பட்டை, ஒரு 4 பட்டை, பின்ன ஒரு 4 கிராம்பு. இதை போட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஒரு 1 minute கிட்ட நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சாத்தே ஆகிடுச்சி. நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆனியன் போட்டுடலாம் அது கூடவே. ஸோ ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். பச்சையாக இருந்தால் சாப்பிடவே பிடிக்காது. அதனால் நம்ம நல்லா சாத்தே பண்ணிடலாம் ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தே ஆகிட்டு இருக்குது. லெட்ஸ் வெயிட். எஸ், இப்போ இது நல்லா சாத்தே ஆகிடுச்சி. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம ஆனியன் போட்டுட்டு தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவோம், இல்லைனா ஆனியன் தீஞ்சிடும் ஈஸியாக. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாத்தே பண்ணிடலாம். ஸோ ஒரு ஒரு 1/2 minute நல்லா சாத்தே ஆகிடுச்சி. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஏற்கனவே தனியா போட்டுட்டு இருக்கோம் சிக்கனில். ஸோ லைட்டாக தனியா ஒரு 1/2 tablespoon, ஒரு 2 tablespoons சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 tablespoon ஆஃப் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதை சாத்தே பண்ணலாம். ஸோ சாத்தே ஆகிட்டு இருக்கு. நல்லா ஐ கேன் ஃபீல் தட் ஸ்மெல் இஸ் கம்மிங் அவுட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1 cup of டொமேட்டோ, நல்லா கிரேட் பண்ண டொமேட்டோ. இட் ஷுட் பி வெரி நைஸ்லி மேஷ் டொமேட்டோ, ஸோ தட் யூ வில் கெட் மோர் ஃப்ளேவர். நிறைய நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நல்ல டொமேட்டோ ஸ்மாஷ் பண்ண. ஸோ ஸ்மாஷ் பண்ண டொமேட்டோவை போட்டுட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைனா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ தட் இட் வில் கெட் சீக்கிரமாக சாத்தே ஆகிடும் டொமேட்டோஸ். இஃப் யூ புட் சால்ட் லிட்டில். நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். ஒரு 1/2 புதினா, அப்புறம் 1/2 coriander leaves, கொத்தமல்லி போட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா சாத்தே பண்ணிடலாம். நல்ல ஸ்மெல் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம இது ரெண்டும் போடுறோம். நல்லா சாத்தே ஆகிட்டு இருக்கு. ஸோ யா, சாத்தே ஆகிடுச்சி நல்லா. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தமாரி சாத்தே பண்ணிக்கலாம். பிகாஸ் சில பேர் கொஞ்சம் டொமேட்டோ ரொம்ப இதுவாகிட்டாலும் பிடிக்காது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுடலாம் பிகாஸ் டைம் ஆகிடுச்சு இல்லையா. டைம் இல்லை, வி ஹாவ் டு புட் சிக்கன் பிகாஸ் இட்ஸ் த டைம் டு புட் சிக்கன். சிக்கன்னாலே எல்லாம் ஹாப்பியாகும் இல்லையா, அதனால தான் சிக்கன் நான் லைட்டாக ஹைப்பர் ஆகிட்டேன். ஸோ சிக்கன் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு டைம் லைட்டாக, அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. நம்ம வந்து அந்த ஆனியன் டொமேட்டோ எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சிக்கனை பிரட்டி எடுக்கணும். பார்க்குறீங்களா நல்ல ஸ்மெல். எஸ், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்பப்போ. ஸோ தட் இட் வில் பி நைஸ். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் போடலாம் பிகாஸ்
வெறும் நம்ம ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சோண்டு போட்டோம், இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். வெறும் மேரினேஷனில் இருக்குது பத்தாது இல்லையா. சால்ட் போட்டுட்டு அதை ஒரு வாட்டி கிண்டி விடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் வெரி குட், எஸ். ஸோ பெப்பர் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இட் வில் கிவ் அ நைஸ் டேஸ்ட் ஃப்ளேவர். ஸோ ஒரு டூ அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா சாத்தே பண்ணிடலாம். நல்லா போட்டு கிளறணும். ஸோ அது மிக்ஸ் ஆகும், எல்லாத்துக்குள்ளேயும் பிளெண்ட் ஆகும். நல்லா அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes we will close with the lid and let it nicely cook. நல்லா குக் ஆகணும் சிக்கன். நல்லா குக் ஆகும் போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வரும். ஸோ அது குக் ஆகிட்ட பின்னே ஒரு 10 minutes விட்டு திரும்பியும் நம்ம பெப்பர் தூள் நல்லா தூவிடலாம். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். அப்போது சுட சுட பண்ணி எடுக்கும் போது வி வில் கெட் திஸ் ஃப்ளேவர் வெரி நைஸ். அண்ட் யா, மழை வந்துட்டு இருக்குது, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். டோன்ட் மைண்ட் தட். ஓகே, கொஞ்சமாக நம்ம திரும்பி அந்த வாட் டு யூ டெல் மின்ட் லீவ்ஸ் கொஞ்சமாக போட்டுட்டு திரும்பி இன்னும் கொஞ்சம் கொரியாண்டர் போட்டுடலாம். மிச்சம் இருக்கிற ஹாஃப் கொரியாண்டர் கொஞ்சம் அந்த மின்ட் லீவ்ஸ் போட்டு லாஸ்ட்டாக அவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ யா, ஐ எம் கெட்டிங் அ நைஸ் ஸ்மெல் ரைட் நவ். இட்ஸ் குக்கிங் வெரி கிரேட். எஸ், கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க, நிறையெல்லாம் வேணாம். ஸோ தட் அது மிக்ஸ் ஆகும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் பார்க்கும். அப்போவே சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும். மேபி லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியாது. நம்ம அப்பயே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ண உடனே எடுத்து எல்லாருக்கும் ஒரு பவுலில் போட்டு நல்லா சாப்பிட்லாம். யூ கேன் ஹாவ் அ சைட் டிஷ் வித் ரைஸ் ஆர் சப்பாத்தி ஆர் எனி திங் விச் யூ லைக். இட் இஸ் த பெஸ்ட் சைட் டிஷ், சிக்கன் சைட் டிஷ். யம்மி செமி சிக்கன் கிரேவி இஸ் ரெடி ஃபார் அஸ். என்ஜாய் இட்.